தொடர்வது விரைவு செய்திகள். தமிழக அரசின் அறிவிப்பின்படி நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை 3000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று மாநில மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பி தங்கமணி கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட அவர் பயனாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதன் மூலம் வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பயனாளிகள் பெற்றுக் கொண்டனர். தமிழக அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தது உள்ளிட்ட எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் நடைபெற்ற நலத்திட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் 5058 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக நேரில் ஆய்வு செய்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டதை தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது என்றார். புதுச்சேரியில் தற்போது நடைபெறும் குழப்பத்திற்கு காரணம் முதலமைச்சர் நாராயணசாமி தான் என்று பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற கட்சியின் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 25ஆம் தேதி கோவைக்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையை பொறுத்தே விலை நிர்ணயம் செய்யப்பட்ட போதிலும் அது குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது தொடரப்பட்ட 308 வழக்குகளை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது 26,460 பேர் மீது தொடரப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 308 வழக்குகளில் 2 வழக்குகள் ரயில்வே சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ளதால் அதனையும் ரத்து செய்ய மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக வாக்களிக்க உள்ள திருவள்ளூர் மாவட்டம் அதிகத்தூர் கிராமத்து நரிக்குறவர் மக்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் பிரீத்தி பார்கவி 50க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார். இதுவரை வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்க பெறாமல் இருந்த நரிக்குறவ மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் சேற்றில் சிக்கி உயிருக்கு போராடிய அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமையை வனத்துறையினர் மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை கோடியக்கரை வனப்பகுதியில் கடல் ஆமைகள் முட்டையிட வருவது வழக்கமாக உள்ளது. அவ்வாறு முட்டையிட வந்து சேற்றில் சிக்கிக் கொண்ட ஆலிவ் ரெட்லி ஆமை சுமார் 50 வயது மதிக்கத்தக்கது என்றும் 100 கிலோ எடை கொண்டது என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் 50ஆம் ஆண்டை நினைவு கூறும் வகையில் கோவை சூலூரில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் ஏரோபாட்டிக் குழுவினரின் 8 விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கு பெற்றன.